நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவி நியூஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கான்ஸ்டபிள்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்னும் அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகலை. அப்ளிகேஷன் டேட் வர 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம அதில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸில் போய்ட்டு நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும், என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னுடைய சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அதில் முதல்ல போயிட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிவி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம்னா இது மாதிரியான லிங்க் தான் வரும் நமக்கு. இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அப்ளை பண்ணப்போ இருந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து கொடுக்குறேன். அதில் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா அடுத்தது இது மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் போவோம். இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் கொடுத்ததுக்கான டீட்டெயில் இருக்குது 2022. இதை வந்து நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டெக்ளரேஷனில் கீழே அந்த ப்ளூ கலரில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஐடி கிரியேட் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்ம ஐடி கிரியேட் பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே கிரியேட் நியூ யூசர் அப்படின்றது கொடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில டவுட் வந்தது. இது நம்ம டிஎன்பிசி மாதிரி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரி அந்த ஓல்டு ஐடி பாஸ்வேர்டு வச்சு கொடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது மாதிரி கொடுக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், லாகின் கீழே. அந்த லாகின் கீழே இருக்கிற கிரியேட் நியூ யூசர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஒரு ஒரு முறையும். இப்போ அதை நான் கொடுத்த உடனே இது மாதிரி நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு முதல்ல ஓடிபி வரும். நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பருக்கான ஓடிபியுமே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ரெண்டுமே கரெக்ட் ஆகிட்டு இமெயில் இமெயில் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி, மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து நேம் வந்து அங்கே டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான என்சியில் வந்து தனியாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடவுச்சொல் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஏதாவது ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஏதாவது ஸ்மால் லெட்டர் ப்ளஸ் ஒரு சிம்பிள் நம்பர்லாம் வர மாதிரி உங்களை கிரியேட் பண்ண சொல்லும். பக்கத்திலே கொடுத்துருக்கு பாருங்கள், கடவுச்சொல் 8 முதல் 12 எழுத்துக்களுக்குள்ளே இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி கொடுக்கணும். இது மாதிரி கொடுத்துட்டு கீழே மறுபடியும் அந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். கீழே கடைசியாக கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஐடி பாஸ்வேர்டு முதல்ல நீங்கள் கொடுத்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும். மறுபடியும் உங்களை வேறு பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லும். நீங்கள் வேறு பாஸ்வேர்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். வேறு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு திரும்ப லாகின் ஐடியை வந்து கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு திரும்ப உள்ளே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்து கீழே டெக்ளரேஷன் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் 2022 இருக்குது. இதில் இப்போ 23 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏற்கனவே உங்களுடைய நேம் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்க மாதிரி அது மாதிரி இருக்கிற நேம் அங்கே கேட்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெயரை மாற்றி இருந்தால் அதனை அரசிதழில் அறிவிப்பு செய்தியில் வரான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த செலக்ட் கெசட் லிஸ்ட் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நோன் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த இடத்துல எனேபிள் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இப்போ என்ட்ரி பண்ண சொல்லும். அந்த செக் பாக்ஸ் மேலே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கான வருடத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த மாதத்தை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாலினம் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மகப்பேறு நிலை, அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் மகப்பேறு நிலை கேட்கும், ஜென்ஸாக இருந்தால் உங்களுக்கான ப்ரெக்னன்சி ஸ்டேட்டஸ்ன்றது அந்த இடத்துல காட்டாது. நெக்ஸ்ட் உங்களுடைய திருமண நிலையில் வந்து நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு சொல்லிட்டு கேட்கும், அது மேரிடா அன்மேரிடான்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கமச்ச அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடையாளங்கள் கேட்கும். சரி, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட வர சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கமச்ச அடையாளங்கள் என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியல. ஸோ உங்களுடைய டிசி இல்லை நீங்கள் ஏதாவது ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் நீங்கள் உங்களுக்கான அங்கமச்ச அடையாளங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு அடையாளங்களை முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டின்றது கேட்கும், நீங்கள் இந்தியனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு கீழே
உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய தந்தையின் பெயர், தாயாரின் பெயர் கேட்கும். தந்தையின் பெயரை தனியாக கொடுத்துட்டு அவங்களுக்கான இன்சியல் தனியாக கொடுங்க. அதே மாதிரி தாயாரினுடைய பெயரை கொடுத்துட்டு அவங்களுக்கான இன்சியல் தனியாக கொடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்னொரு ஒரு மெயில் ஐடி காமிக்கும். அந்த மெயில் ஐடி வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் என்ன மதம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் பெற்றுள்ளீரான்னு கேட்கும். பெற்றுள்ளீர்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா கீழே என்ன கம்யூனிட்டின்னு கேட்கும். சப்போஸ் நோன்னு கொடுத்தீங்கன்னா ஓசின்ற கம்யூனிட்டி போயிடும், அதர் கம்யூனிட்டி. நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்பவும் ஹையஸ்ட் மார்க் எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஓசி கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நோன் கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கும் போது எஸ்ன்றதை கொடுங்க. இப்போ எஸ்ன்றது கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டிக்கு நேரில் உங்களை செலக்ட் பண்ண சொல்லும். எஸ்சியா, எம்பிசியா, பிசியான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதியின் உட்பிரிவுன்ற இடத்துல நீங்கள் என்ன ஜாதி அப்படின்றத கரெக்டாக அந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அந்த இடத்துல டைப் பண்ண சொல்லும். நிறைய பேர் உங்களுடைய ஸ்கூலில் கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த சாப் மாதிரி இருக்கும், சின்னதாக அது மாதிரி வச்சுருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே. அதே சமயத்தில் நிறைய பேர் இந்த பழைய மாடலில் வச்சுருப்பீங்க, FB6F இது மாதிரி சொல்லிட்டு நம்பரு லெட்டர்ஸு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அது மாதிரி இல்லாமல் இப்போ புதிய மாடல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோவோட வருது. நீங்கள் அந்த ஃபோட்டோவோட இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோட சாம்பிள் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த சாம்பிள் இருக்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி, இந்த சாம்பிளில் காட்டுற மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான சான்றிதழ் வழங்கிய அதிகாரியின் பெயர், பதவி என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த இதில் போய்ட்டு டிக் பண்ணிங்கன்னா ஜோனல் டெபுட்டி தாசில்தார், தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிக்கும், ஒரு 4-5 காமிக்கும். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வழங்கப்பட்ட இடம், உங்களுக்கு எந்த தாலுக்காவில் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றத அந்த வழங்கப்பட்ட இடம்ன்ற இடத்துல உங்களுடைய தாலுக்காவுடைய நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் வழங்கிய தேதி என்னன்னு சொல்லிட்டு இருக்கும். அதே போல் தான் அந்த இடத்துல வழங்கிய தேதியிலையும் போய்ட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல வருஷத்தை காமிக்கும், என்ன வருஷமோ அந்த வருஷத்தை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த், அதுக்கப்புறம் என்ன டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து அந்த இடத்துல டைப் பண்ண சொல்லும். ஸோ உங்களுடைய ஃபாதருடைய நேமோ இல்லை ஹஸ்பண்டுடைய நேமோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டோர் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஊருடைய பேர், போஸ்ட் நேம்லாம் கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டு, மாநிலமாக இல்லை யூனியன் டெரிட்டரியா என்னன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாவட்டம் என்ன மாவட்டம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லும். அந்த இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கான மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சொந்த மாவட்டமோ சொந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அஞ்சல் குறியீட்டு என்ன நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல 6-digit இருக்கிற உங்களுடைய போஸ்ட் பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வசிப்பிட எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை கொடுத்தீங்கனாலே உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் காமிக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் வந்து கரெக்டாக சேம் அட்ரஸாக இருந்தால் அந்த சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ்ன்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி வேறு அட்ரஸாக இருந்தால் கீழே வேறு அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் என்னென்ன மாநில மீனியம் சொல்லிட்டு வேறு வேறுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கல்வி மற்றும் விளையாட்டு அல்லாத செயல்பாடுகள், விளையாட்டு கல்வி இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் செயல்பாடுகள் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஜஸ்ட் நோன் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் நீவீர் சாரணையருக்கான ஜனாதிபதி உறுதி பெற்றுள்ளீரான்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அது மாதிரி ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்விற்கான மாவட்டம் நகரம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதவி முன்னுரிமை என்ற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்பு PCAR கேட்கும். அதுக்கப்புறம் ஜெயில் வாடனான் கேட்கும். அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் சர்வீஸு. நீங்கள் இந்த பதவி முன்னுரிமை 1, 2, 3 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3ல் உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் காமிக்கும் பதவி முன்னுரிமையில், ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 காமிக்கும். நீங்கள் 3ல் வந்து எது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸோ அதை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து அகாடமிக் டீட்டெயில்ஸில் வந்து கேட்குது. இப்போ அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மினிமம் முடிச்சிருக்கணும். 10th மினிமம் முடித்தவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் 12th முடிச்சிருந்தா 12th சேர்த்து டிக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோன்ற பாக்ஸை, செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி பாக்ஸை, டெக் பாக்ஸ், அதாவது அந்த ஃபஸ்ட்டு எடுத்துனா ப்ளூ கலர் டிக்காக இருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி நேரில் வந்து டிக் பண்ணணும்.
போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் நேரில் டிக் பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்ணாமல் டென்த்துன்றதுனால கரெக்டாக நான் டென்த்து மட்டும் டிக் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் யூஜி வரைக்குமே கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே நீங்கள் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே நீங்கள் எப்படி ஃபில்லப் பண்ணணும்னா எக்ஸாமினேஷன் தேர்வு இப்போ நான் டென்த்து மட்டும் காமிக்குது. இதே இப்போ நீங்கள் டுவெல்த்து கொடுத்தீங்கன்னா டென்த்து காமிக்கும், அதுக்கப்புறம் டுவெல்த்து காமிக்கும். அதே மாதிரி டிப்ளமா கொடுத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமா காமிக்கும். அது மாதிரி அண்டர் கிராஜுவேட் எடுத்துருந்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ அண்டர் கிராஜுவேட் இந்த நாலு ஸ்டெப்ஸையுமே உங்களுக்கு காமிக்கும். போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தீங்கன்னா அஞ்சு ஸ்டெப்ஸுமே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமாக்கான டீடைல்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை கொடுக்காமலே விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அது மாதிரி நம்ம டென்த்து கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன காமிக்கணும், உங்களுடைய டென்த்து மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் முதல்ல என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுடைய நேமை ஃபுல்லாக கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் உங்களுடைய மார்க் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த தேர்ச்சி பெற்ற மாதத்தையும் வருடத்தையும் முதல்ல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம் ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் காலேஜுக்கெலாம் வந்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலேஜுடைய நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ டிகிரி கோர்ஸுன்ற இடத்துல பிஏவா பிஎஸ்சியான்னு சொல்லிட்டு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேஜர் சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா இது மாதிரி பிஎஸ்சி கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி உங்களுக்கான மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயிலும் அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்வுகள் குழுமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தேர்வு குழுமம் அதாவது என்ன யூனிவர்சிட்டி அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்கூல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வரும். இதே நீங்கள் காலேஜ் முடிச்சிருந்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் வரீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதியோடு இருக்கும், அந்த தேதியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் இதனுடைய இன்ஃபர்மேஷன் ஃபுல் இன்ஃபர்மேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கொடுக்குறேன். பட் இது எதுக்கே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், முன்னாடியே நீங்கள் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அதே மாதிரி என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அதில் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முறை தேர்ச்சி பெற எத்தனை முறை முயற்சி செய்தீர்கள் அட்டம் ஏதாவது வச்சு நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை முறை அட்டம் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிக் பண்ணணும். ஒரு அட்டம்ப்ட்டுமே கிடையாதுன்னா ஜீரோன்றது கொடுத்துங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு அட்டம்ப்ட் பண்ணி பாஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுன்றது இடத்துல அந்த ஜீரோக்குன்ற இடத்துல போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். இப்படி தான் நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஏதாவது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக 10-20 KB இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அது கரெக்டாக 5 KB-10 KB இருக்கிற மாதிரி சிக்னேச்சர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோட்டா ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். விளையாட்டிற்கான இடஒதுக்கீட்டை பயனை பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இல்லையா, அந்த இடத்துல எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Form 3, Form 2, Form 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். Form 3 என்ன, Form 2 என்ன, Form 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்பயும் சொல்கிறேன், விளையாட்டிற்கான இடஒதுக்கீடு பயனை பெற விரும்புகிறீர்கள் அப்படின்னும் போது Form 1 நீங்கள் நேஷனல் லெவலில் அதாவது பார்த்தீங்கன்னா வேறு வேறு கண்ட்ரீஸில் போயிட்டு விளையாடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் Form 1 சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி Form 2 சர்டிஃபிகேட்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்குள்ளார நடைபெற போட்டி வேறு ஒரு ஸ்டேட்டு கூட விளையாடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா Form 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும். Form 3 அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் காலேஜ் காம்படிஷன் ப்ளஸ் உங்களுக்கான யூனிவர்சிட்டி லெவலில் விளையாடுறீங்க இல்லையா, ஸ்டேட்டுக்குள்ளார விளையாடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா Form 3. இந்த மூணுத்தில் உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் கிடைச்சாலுமே Form 3 கிடைச்சாலுமே உங்களுக்கு வேல்யூ தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Form 3 20% ஒதுக்கீடுல உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டி வகையில் உங்களுக்கு அதில் வந்து ஒதுக்கீடு கிடைக்கும், ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% கோட்டாவிலையுமே அந்த உங்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒதுக்கீடு கொடுப்பாங்க. அது எஸ்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கான ஃபார்ம்லாம் திரும்ப நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட்டுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மையுமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்றதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் தாசில்தார் இல்லை கலெக்டர் அந்த லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டெஸ்டிடியூட்டுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில்லப் பண்ணி வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு 20%க்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் பயின்றதுக்கான முன்னுரிமை பயனை பெற விரும்புகிறார்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 20% கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள்
ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் கம்பல்சரி படிச்சிருக்கணும். நீங்கள் அதுக்கு மேலே இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா தான் இந்த தமிழ் வழியில் பயின்றதுக்கான முன்னுரிமை பயணம் பெறுவதற்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த தமிழ் வழி கல்விக்கான சர்டிஃபிகேட் என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த சர்டிஃபிகேட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் எங்கேயுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி தமிழ் வழி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் அப்படி இல்லைனா இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு சைன் வாங்கி வந்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் டிகிரி வரைக்குமே கூட இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா எஸ்ஐக்கு நீங்கள் இதே மாதிரி தமிழ் வழி கல்வியில் உங்களுடைய காலேஜ் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐக்குமே கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீ தேசிய மாணவ படையினை சான்றிதழ்களாக வைத்திருக்கிறீர்களா? அடுத்தது நாட்டு நல பணி திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வைத்துள்ளாரா? அடுத்தது விளையாட்டு சிறப்பு மதிப்பெண்களை பெற சான்றிதழ் வைத்துள்ளாரான்னு கேட்குறாங்க. இந்த கீழே இருக்கிற இந்த மூணு இருக்கு இல்லையா, தேசிய மாணவர் படை, நாட்டு நல பணி திட்டம், அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண் பெற விளையாட்டிற்கான, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் தான் கொடுக்குமே தவிர உங்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்காது. அதாவது அந்த 20% ஒதுக்கீடு கிடைக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 மார்க்ஸ் அது மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்காது. இந்த மார்க்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லோக்கல் ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில், நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் இந்த கீழே இருக்கிற சிறப்பு மதிப்பெண்கள் பட்டியலில் கொடுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒதுக்கீடு, ஒதுக்கீட்டில் உங்களுக்கு அது வராது, இது சிறப்பு மதிப்பெண்களில் தான் உங்களுக்கு வரும். அது ஒதுக்கீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 3, ஃபார்ம் 2, ஃபார்ம் 1 வச்சுருக்கிறவங்களுக்கு தான் ஒதுக்கீடு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். சர்டிஃபிகேட்டில் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, 10th மார்க் லிஸ்ட் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணியே ஆகணும். இதுதான் பேசிக்கான சர்டிஃபிகேட் கேட்கும். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் வழி கல்வி வச்சுருந்தாலோ, இல்லை ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வச்சுருந்தாலோ, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சிறப்பு ஒதுக்கீடு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 18ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ள சீக்கிரமாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோடுன்ற இடத்துல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடங்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ண சொல்லி உங்களுக்கு காமிக்கும். அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ன்ற இடத்துல ப்ளூ கலரில் காமிக்கும், ப்ளீஸ் வெரிஃபை த அப்லோடட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மறுபடியும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி காமிக்கும். அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் கீழே வந்து ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. ப்ரொசீட் டு சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் இன்னொரு முறை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்க சொல்லும். ஸோ உங்களுக்கான பேமெண்ட் வந்து 250 ரூபீஸ் இப்போ கட்ட சொல்கிறாங்க. இது 250 ரூபீஸ் நீங்கள் கட்டிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். உங்களுக்கான டிரான்சாக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நம்பரும் கொடுத்துருவாங்க. இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் உங்களுக்கு டேஷ் போர்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம், ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ரிசிப்டையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் போடுற ஸ்டெப்ஸ். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறேன். இதுக்கான அஃபிஷியல் லிங்க் ஓப்பன் ஆன உடனே 18ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். அன்னைக்கு நான் அஃபிஷியல் லிங்க்ல போயிட்டு நம்ம எப்படி அப்ளிகேஷன் இந்த வருஷத்துக்கு போடுற அப்படின்ற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். பட் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தனா உங்களுடைய நண்பர்களுக்கும் வேறு யாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.